இல்லாமல் எந்த வேலையை செஞ்சாலும் மறுபடியும் செய்யணும்னு தோணும். புரிஞ்சுக்கோங்க, புரியுதா நான் சொல்கிறது? ஏதாவது இந்த ட்ராப்பில் சிக்கவே மாட்டான். அப்போ என்ன பண்ணுவான், அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருப்பான், ஆனால் இந்த வெளி உலகத்தின் கண்ட்ரோலில் அவன் இருக்கவே மாட்டான். உள்ளுக்குள் உண்மையை உணர்ந்து உண்மை என்ன என்பதை அறிந்து அதிலிருந்து சீக்கிரம் வெளியே வந்துடுவான். நீங்கள் இப்போ காத்தா இல்லை, அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் ஒரு ஜடப்பொருளாக இருக்கின்றீர்கள். ஜடப்பொருளாக இருக்கின்ற வரைக்கும் எல்லாரும் உங்களை வச்சு கேம் விளையாடுவாங்க. எப்படி வசதி? மூச்சை தன்வசப்படுத்தினா எப்படி ஒருத்தன் ஞானியாகிறான்? இங்கே பாருங்கள், இந்த மூச்சு மூக்கு வழியாக போச்சுன்னா இவனுக்கு ஒரு உண்மையும் தெரியக்கூடாதுன்னு இறைவன் வந்து சூட்சமாக சில லாக்கை உள்ளே போட்டு வச்சுருக்கிறார். மூக்கு வழியாக போகக்கூடிய மூச்சை உள்முகமாக திருப்பி முதுகுத்தண்டு வழியாக ஓட வைக்கணும். அந்த மூச்சு எப்போ உங்கள் முதுகுத்தண்டு வழியாக அந்த மூச்சு சுழுமுனை நாடியில் ஒளி சுவாசமாக ஓட ஆரம்பித்து விடுகிறதோ, எந்த வேலையை செஞ்சாலும் மறுபடியும் செய்யணும்னு தோணும். புரிஞ்சுக்கங்க, புரியுதா நான் சொல்றது? ஏதாவது புரியுதா புரியலையா? திருப்தி இல்லாமல் ஒரு வேலையை செய்தால் என்ன தோணும்? மீண்டும் 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 அதை செய்ய தோன்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இன்னும் நிறைவடையலன்னு அர்த்தம். நிறைவடையலன்னா என்ன ஆகும்? உங்களது ஆன்மா கரை சேராது. இவ்வளவுதான் மேட்டர். ஏன் ப்ரெசண்டில் வாழு, ப்ரெசண்டில் வாழு, வராது. அவ்வளோ சீக்கிரம் வாழ முடியாது. எப்படி வாழ்வீங்க? ப்ரெசண்டில் வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் கடவுளாயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் கடவுளாயிட்டீங்கன்னு அர்த்தம்? நாளைய பற்றின நினைப்பே வரக்கூடாது. அவன் தான் ப்ரெசண்டில் வாழ முடியும். எவ்வளோ பயம் எடுக்கும்? எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க? அறிவோடு பேசுகிறீங்களாங்க நீங்கள். நாளைய பற்றின நினைப்பு இல்லாமல் எப்படிங்க இன்றைக்கி வாழ முடியும்? நாளானிக்கு பற்றி நினைக்காம எப்படிங்க வாழ முடியும்? நான் இன்றைக்கியே உட்காந்து ஐட்டு நெறி ப்ரிப்பேர் பண்ணணுங்க. நான் இன்றைக்கியே பிளான் போடணுங்க. பக்காவை எங்கே போகணும், ஏது போகணும், இங்கே போகணுமா, அங்கே போகணுமா, எல்லாத்தையும் நான் எதை நீங்கள் ஸ்கெட்சு போட்டு எதை பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏதாவது நம்ம பிளான் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், சொல்லுங்கள். மேபி ஒரு 10% 20% நடந்திருக்குனாலும் அது உங்கள் பிளான் இல்லை, அது அவன் பிளான்னு அர்த்தம். அவன் பிளான் போட்டால் தான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. நம்ம பிளான் போட்ட மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, எல்லாம் அவன் பிளான் தான்றதை புரிஞ்சுக்கிட்டு வேகத்தை முதல்ல குறைப்பான். எவன் வேகத்தை முதல்ல குறைக்கிறானோ அவனுக்கு தான் புரியும் என்ன நடக்குதுன்னு முதல்ல. புரியுதா? யார் வேகத்தை குறைச்சி இங்கே பயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் புரியும். என்ன புரியும்? இங்கே என்ன கூத்து நடந்துகிட்டு இருக்குன்னு புரியும், இல்லைனா புரியாது. மைண்டு ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருந்தது அப்படின்னா என்ன நடக்குது, நம்ம யார், எதுக்கு வந்திருக்கோம், இது எதுவும் புரியாது. வேற எவனோ ஒருத்தர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, பணம் தான் முக்கியம், வீடு தான் முக்கியம், செல்வம் தான் முக்கியம், காசு தான் முக்கியம், வைரம் தான் முக்கியம், தங்கம் தான் முக்கியம்னு உங்களை வேற ஒரு அஜெண்டா கொடுத்து அது பின்னாடி ஓட வச்சுருவானுங்க. ஏன்? உங்கள் மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற அந்த கீ அவன் வச்சிருக்கிறான். புத்திசாலி என்ன பண்ணுவான்? இந்த ட்ராப்பில் சிக்கவே மாட்டான். அப்போ என்ன பண்ணுவான்? அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருப்பான், ஆனால் இந்த வெளி உலகத்தின் கண்ட்ரோலில் அவன் இருக்கவே மாட்டான். உள்ளுக்குள் உண்மையை உணர்ந்து உண்மை என்ன என்பதை அறிந்து அதிலிருந்து சீக்கிரம் வெளியே வந்துடுவான். விச் மீன்ஸ் பாடி மட்டும் சமுதாய சட்டத்திட்டங்களுக்குள்ளே இருக்கும், அவனது மனம் விடுதலை அடைந்த சுதந்திரமான ஆன்மாவாக இருக்கும். அவனை எதுலேயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்? அவன் காற்றுக்கு நிகரானவன். காற்றுக்கு நிகரானவன் என்ன, காற்றை பிடிச்சி வைக்க முடியுமா? எப்படி பிடிச்சி வைப்பீங்க? காற்றை அடைச்சி வேணால் வைக்கலாம், பிடிச்சி எப்படி வைப்பீங்க? அடைச்சி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? என்றைக்கோ ஒரு நாள் வெளியே போக போகுதுன்னு அர்த்தம். அடைச்சி வச்சாலுமே அதை அடைச்சி வைக்க முடியாது ரொம்ப நாளைக்கு. பிடிச்சி வைக்க முடியுமா காற்றை? முடியுமா? நீங்கள் இப்போ காத்தா இல்லை, அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் ஒரு ஜடப்பொருளாக இருக்கின்றீர்கள். ஜடப்பொருளாக இருக்கின்ற வரைக்கும் எல்லாரும் உங்களை வச்சு கேம் விளையாடுவாங்க. எப்படி வசதி? என்னதான் இப்போ பண்ணுறது? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஆன்மீக பயிற்சிகளும் இந்த உலகத்தில் எந்த கோர்ஸ் போனீங்கனாலும் வேறு வேறு மாதிரி சொல்லுவாங்க. மேட்ரு ஒன்று தான், என்ன தெரியுமா? மனசை நிறுத்தி பழகு, அவ்வளோதான் மேட்ரு. முடிஞ்சு. மலேசியாவில் இருக்கிற எந்த மெடிடேஷன் போனாலும் சரி,
சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய எந்த மெடிடேஷன் சென்டர் போனாலும் சரி, திபெத்தில் இருக்கக்கூடிய எந்த மெடிடேஷன் சென்டர் போனாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மெடிடேஷன் சென்டர் போனாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மெடிடேஷன் சென்டருக்கு போய் எந்த மெடிடேஷன் பயிற்சியை கற்றுக்கிட்டீங்கனாலும் அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னா, மனசை நிறுத்து. ஆனால் மனசு உடனே நிற்காது. அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், டெய்லி மனசை நிறுத்தி நிறுத்தி பழகிறோம். மனசு நின்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் மனசே ஏற்றுக்காது. ஏன் தெரியுமா, எவ்வளோ பெரிய குழப்பம் பாருங்க, என்னடா மனசை நிறுத்துன்ற, அப்புறம் நிற்காதுங்கிற, அப்புறம் நிறுத்தி பழகினா அப்புறம் மனசே ஏற்றுக்காதுங்கிற, எல்லாம் அவன் தான். ஏன் நம்ம மனசு ஒரு கட்டத்துக்கு மேலே நின்னா ஏற்றுக்க முடியாது தெரியுமா, மனம் நின்றால் மூச்சு நிற்கும், மூச்சு நின்றால் மனம் நிற்கும். மனசை நிறுத்துனா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, செத்து போன்னு அர்த்தம். மனசை நிறுத்தினா அதுக்கு அர்த்தம் என்ன, செத்துப்போ அப்படின்னு அர்த்தம். யார் இங்க செத்து போறதுக்கு தயார் நிலையில் இருக்கீங்க? வெரி குட். யார் தயார் நிலையில் இருக்கிறீங்களோ உங்களை செத்து போக வச்சிடறேன். சாகாமல் சாகும் கலை, இந்த கலைக்கு பேர் என்ன, சாகாமல் சாகும் கலை. அதைத்தான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆனால் சாகும்போது வலிக்கும். அப்போ என்ன, செத்து செத்து பழகி பழகி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நான் ஏண்டா செத்து செத்து பழகணும், செத்து செத்து பழகுனீங்கன்னா தான் நீங்கள் இறைவனாக மாற முடியும். நானே விட்டா ஒரு நாள் செத்து போயிடுவேனே, இதுக்கு எதுக்கு நான் இங்கே இப்பத்துலேருந்தே செத்து செத்து பழகணும். இப்பத்துலேருந்தே செத்து செத்து பழகுனீங்கன்னா பதிவுகள் இல்லாத ஆன்மாவாக மாறி இறைவன்கிட்ட போயிருவீங்க ஃபைனலாக செத்து போகும்போது. இப்போ செத்து செத்து பழகலைன்னா பதிவு அதிகமாகிட்டே வரும், சாகும்போது இறைவன்கிட்ட போக முடியாது, பேயாக மறுபடியும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. புரிஞ்சுதா, புரிஞ்சுதா புரியலையா? இப்போ என் மனசை நிறுத்தி பழகுனா என்னென்னா செத்து பழகுன்னு அர்த்தம். மனசை நிறுத்தி பழகுனா என்ன அர்த்தம், செத்து பழகு. செத்து பழகுனா என்ன, மூச்சு இப்போ இப்படி போயிட்டு போயிட்டு வருது இல்லை, இப்படிலாம் போகாது ஒரு கட்டத்துக்கு மேலே. கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ண போனால் இங்கே வரைக்கும் ஓடும், அப்புறம் மறுபடியும் பயிற்சி பண்ண அப்புறம் இதிலிருந்து இது வரைக்கும் ஓடும். இன்னும் நல்லா பயிற்சி பண்ணிங்கன்னா அப்புறம் இதிலிருந்து இது வரைக்கும் ஓடும். இதுக்கே உங்களுக்கு கிரு கிரு கிருன்னு சுற்றும், அப்பப்போ வாமிட்டு வரும், காதில் புகை வரும், தலை கிரு கிருன்னு சுற்றும், என்னடா ஒரு டைப்பாக இருக்குது, இது எதுக்கு தான் பண்ணனே தெரியலையே, சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, இதை வேற பண்ணுன்ட்டு உயிர் போதே, எவனும் செத்தெல்லாம் போக மாட்டீங்க ஆனால் இதுக்கு செத்து போயிடலான்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பயிற்சி பண்ண இங்கேருந்து இது வரைக்கும் ஓடும் மூச்சு, ப்ரீத்திங் போகிறதே தெரியாது, ஒரு கட்டத்துக்கு மேலே மூச்சே போகாது, இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் ஓடும், உள்ளுக்குள்ளே ஓடும். வந்து கையகையே வச்சு பார்த்தா கூட தூங்கும் போது வச்சாவே கண்டுபிடிக்க முடியாது. நீ உயிரோடு இருக்கும்போது முழிச்சுட்டு இருக்கும்போது வந்து மூக்கில் கை வச்சாவே மூச்சு ஓடாது. அப்புறம் அந்த தன்மைக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மனிதனாக இருக்க மாட்டீர்கள். எவன் ஞானி, மூச்சை தன் வசப்படுத்தியவன் தான் ஞானி. மூச்சை தன் வசப்படுத்தினா எப்படி ஒருத்தன் ஞானி ஆகிறான், இங்கே பாருங்கள், இந்த மூச்சு மூக்கு வழியாக போச்சுன்னா இவனுக்கு ஒரு உண்மையும் தெரியக்கூடாதுன்னு இறைவன் வந்து சூட்சமமாக சில லாக்கை உள்ளே போட்டு வச்சுருக்கிறார். புரியுதா? மூக்கு வழியாக போகக்கூடிய மூச்சை உள்முகமாக திருப்பி முதுகுத்தண்டு வழியாக ஓட வைக்கணும் அந்த மூச்சு. எப்போ உங்கள் முதுகுத்தண்டு வழியாக அந்த மூச்சு சுழுமுனை நாடியில் ஒளி சுவாசமாக ஓட ஆரம்பித்து விடுகிறதோ இறைவன் மறைச்சிருக்கக்கூடிய எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு பேர் தான் மெய் ஞானம், பிரம்ம ஞானம், உச்சகட்ட மெய் ஞானம், எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. மூக்கு வழியாக போகக்கூடிய மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி உள் மூச்சாக ஓடும் போது மூக்கு வழியாக மூச்சு வராது. அது பண்றீங்க டெய்லியும், பட் என்ன பிரச்சனைனா அப்ப கான்சியஸ்னஸ் இல்லை, தூங்கிடுறீங்க, தூங்கிட்டு இருக்கும் போது பண்றீங்க, அதை தூங்கிட்டு இருக்கும்போது அதை பண்ணக்கூடாது. விழிப்பு நிலையிலேயே அந்த ஒளி சுவாசத்தை நீங்கள் பழக வேண்டும். எப்போது நீங்கள் விழிப்பு நிலையிலேயே அந்த ஒளி சுவாசத்தை நீங்கள் பழகி விடுகின்றீர்களோ இறைவனின் காட்சி அனைத்தும் உங்கள் காட்சியாக தெரியும். இறைவன் எதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கின்றார் அத்தனையும் புரியும். ஒருத்த வந்து நின்னான்னா நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், திரிகால ஞானம் சொல்லுவாங்க, அப்படியே ஓடும், கண்ணு முன்னாடி ஓடும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு இவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், எங்கே எந்த பாவம் பண்ணதுனால இவ்வளோ பிரச்சனை, ஓ இதனால தான் இவனுக்கு இப்போ இந்த பிறவி கிடச்சிருக்கு, யாரை கொன்னான், யாரை கொலை பண்ணான், யாரை கொள்ளையடித்தான், அத்தனையும் ஓடும் திரிகால ஞானம்.
ஒருத்தன் வந்து நின்னானா என்ன உணர்வுக்கு வரான், எதுக்காக வரான், அவன் அவசியம் என்ன, அவன் தாத்தா யார், பாட்டி யார், எல்லாம் காமிச்சு கொடுக்கும். காரணம் என்ன, காரணம் என்ன அப்படின்னா, ஒளி சுவாசம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஒளி சுவாசம் வேலை செய்யும் போது மனித உடலில் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் மனிதன் இல்லை, கண்டுபிடிக்கவே முடியாது. நீ மனுஷனா இல்லை வந்து ஒரு ஏலியனான்றது பார்க்குறவனால கண்டுபிடிக்க முடியாது. ஏன், ஸ்பெஷல் பவர் ஆட்டோமேட்டிக்காகவே ஆக்டிவேட் ஆகிடும். ஏன் ஸ்பெஷல் பவர் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகுது, ஒளி சுவாசம் நிகழும் போது நீங்கள் உங்கள் மனதிலிருந்து செயல்பட மாட்டீர்கள், மனதை அடக்கி ஆளக்கூடிய வலிமைக்கு போயிருப்பீங்க. மனதை அடக்கி ஆளக்கூடிய வலிமைக்கு போனதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஆன்மாவிலிருந்து செயல்படுவது. ஆன்மாவிலிருந்து எப்போது செயல்பட ஆரம்பித்து விடுகின்றீர்களோ அப்போது நீங்கள் இறைவனாக மாறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.